பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏழு கடல்களை தாண்டி இருந்த ஒரு ராஜ்யத்துல ஒரு அரசர் தன்னோட அழகான இரண்டு மகன்களோட வாழ்ந்து வந்தாரு. ரானெக் அப்புறம் ரோலண்ட் தான் அவங்க பேரு. பல வருஷமா அவங்க தோட்டத்துல ஒரு பழமையான மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல மூன்று தங்க ஆப்பிள்கள் வளர்ந்துச்சு. யாருமே அதை பறிக்க கூடாது. ஆனா சில நாட்கள்லயே அந்த தங்க ஆப்பிள் காணாம போயிடுச்சு. ஒரு நாள் அந்த இளவரசர்கள் அவங்க அப்பாவை கேட்டாங்க, அப்பா, நம்மளோட சொந்த மரத்துல இருந்து நாமளே எதுக்காக பழங்களை பறிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படி இருந்த சில நாட்கள் அது மறைஞ்சு போயிடுது, அது எதனால? ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் வந்து அதை எடுத்துட்டு போயிடுதுங்க. அதுங்க ரொம்ப பலம் வாய்ந்த பயங்கரமான ராட்சசங்க. எங்களுக்கும் தான் நீங்க பலசாலிகளா தைரியசாலிகளா இருக்க பயிற்சி கொடுத்துருக்கீங்களே, இவங்க கிட்ட நாங்க சண்டை போடுறோம். இதை தான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அதனாலதான் அந்த ராட்சசங்க கூட சண்டை போடல. அவங்க கூட சண்டை போட்டு யார் அந்த ராட்சசனை ஜெயிக்கிறாங்களோ அந்த இளவரசனுக்கு தான் நான் என்னோட ராஜ்யத்தை அர்ப்பணிக்க போறேன். அப்பா, அந்த ராட்சசனை நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாமே சகோதரா. வேண்டாம், இத நான் தனியாவே பாத்துக்கிறேன். அதனால அன்னைக்கு ராத்திரி பெரிய இளவரசர் அந்த ராட்சசனோட வருகைக்காக காத்திருந்தாரு. அர்த்த ராத்திரி நேரத்துல காலடி சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. அந்த ராட்சசர்களோட எடையால பூமியே அதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ராட்சசர்களோட நிழல் இளவரசர் மேல பட்டுச்சு. ஆனா இளவரசர் எதிர்பார்த்ததை விட ராட்சசர்கள் மிகவும் பெருசா இருந்தாங்க. அந்த இளவரசர் இத பார்த்ததும் பயந்து ஓடி போயிட்டாரு. அடுத்த நாள் ராத்திரி இளவரசர் ரோலாண்டோட முறையா இருந்ததுனால அவர் அதுக்கு தயாரா இருந்தாரு. மரத்தை சுத்தி இரும்பு சங்கிலிகள் போட்டு அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணாரு. ராட்சசர்கள் வந்து அந்த ஆப்பிளை பறிக்கும் போது அடுத்த நொடியே அந்த ட்ராப் மெக்கானிசம் செயல்பட்டு அந்த இரும்பு சங்கிலிகள் ராட்சசனை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. அந்த ராட்சசன் தோட்டத்துல கர்ஜனையிட்டான். எல்லா சங்கிலிகளையும் இழுத்து அறுத்து போட்டுட்டான். அப்புறம் அந்த ராட்சசன் விடுதலையாயி அங்க இருந்து ஓடி போயிட்டான். இந்த பக்கம் தான் அந்த ராட்சசன் ஓடுனா. இளவரசர்கள் ரெண்டு பேரும் அந்த ராட்சசனை துரத்திக்கிட்டே ஓடுனாங்க. திடீர்னு அந்த ராட்சசனோட காலடி ஓசை நின்னு போயிடுச்சு. அப்புறம் இளவரசர்கள் ஒரு கிணத்தடி கிட்ட வந்தாங்க. அவன் நிச்சயமா இந்த கிணத்துக்குள்ளதான் குதிச்சிருக்கணும். அப்படின்னா அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றியா? இல்ல, நாம அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கோம். நான் எப்படியாவது அவனை பிடிச்சே தீருவேன். அது ரொம்ப ஆபத்தானது. அதனாலதான் நான் தனியா போறேன்னு சொல்றேன். எனக்கு உதவி தேவைப்படும் போது நீதான் என்ன மேல தூக்கி விடணும். இளவரசர் ரோலண்ட் அந்த கிணத்துக்குள்ள இறங்கினாரு. ரொம்ப ஆழமா ஆழமா அந்த கிணத்துக்குள்ள போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா ரொம்பவே அழகா இருந்த ஒரு நாட்டுக்குள்ள அவர் இறங்கினாரு. அந்த பிரம்மாண்டமான பச்சை புல்வெளிகள்ல நடந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு அரண்மனைக்கு வந்தாரு. அங்க தோட்டத்துல ஒரு இளவரசி இருந்தா. கடைசியா ஒரு இளவரசர் இங்க ராஜ்யத்துக்கு வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? ஒரு ராட்சசன் இவ்ளோ அழகான நாட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அந்த ராட்சசர் எங்க நண்பர் தான். உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, ரொம்பவே தைரியமான இந்த உலகத்தையே ஆளக்கூடிய இளவரசர் ஒருத்தர் மட்டும்தான் ராட்சசனை பின்தொடர்ந்து வருவாராம். அதனால எங்க அப்பா அந்த ராட்சசனை பல ராஜ்யங்களுக்கு அனுப்புனாரு. இந்த உலகத்தை ஆட்சி பண்ண யாருக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஓ, அப்ப அந்த ராட்சசர் ஒரு எதிரி கிடையாதா? இல்ல. சரி, இந்த உலகத்தை ஆட்சி செய்யறத பத்தி எனக்கு தெரியாது. நான் போயாகணும். மேல என் சகோதரர் காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க ராட்சசரை பார்த்ததும் ஓடி போனாரே, அவர்தான் நீங்க சொல்ற அந்த சகோதரரா? அவர் பிடிக்க கூட முயற்சி பண்ணலையே. ப்ளீஸ், அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரி, உங்க சகோதரரோட நேர்மையையும் தைரியத்தையும் சோதிச்சு பாக்குறீங்களா? இந்த கவசத்தை எடுத்துட்டு போய் அனௌன்ஸ் பண்ணுங்க. இளவரசர் அந்த கவசத்தை எடுத்துக்கிட்டு கிணத்துக்கிட்ட போனாரு. கயிறு இழுத்துக்கிட்டே குரல் கொடுத்தாரு. எனக்கு ஒரு கவசம் கிடைச்சிருக்கு. இந்த கவசத்தை போட்டுக்கிறவங்க உலகத்தையே ஆட்சி செய்வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நேர்மையாவும் தைரியமாவும் இருக்கணுமா? இந்த கவசத்தை கயிறு மூலமா மேல அனுப்புறேன். அதுக்கப்புறம் கயிறு போட்டு என்ன மேல தூக்கி விடு.
கண்டிப்பா முதல்ல அந்த கவசத்தை மேல அனுப்பு. பிரின்ஸ் ராணக் மந்திர கவசத்தை முதல்ல மேல எடுத்தாரு. அவரோட சகோதரர மேல தூக்குற நேரம் வந்ததும் என்னோட இளைய சகோதரன் எங்க அப்பா கிட்ட என்ன பத்தி என்ன சொல்லுவா? எல்லாத்தையும் சொன்னா கண்டிப்பா அப்பா அவனதான் அரசனாக்குவாரு. நாம இந்த கவசத்தை எடுத்துட்டு போயிட்டா நான் தான் அந்த ராட்சசனை எதிர்த்து போராடி ஜெயிச்சுன்னு சொல்லிடலாம். எப்படியோ ராட்சசன் போயிட்டான், என் தம்பிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் வேணா இந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டு போட்டோம். அதனால இளவரசர் ரேங்க் தன்னோட இளைய சகோதரரை கிணத்துலயே விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்த பிறகு இளவரசர் ரோலாண்டுக்கு அவர் சகோதரர் அவரை ஏமாத்தினது தெரிய வந்துச்சு. அவர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள திருத்திடலாம். முடியுமா? அது எப்படி? நான் உங்க ராஜ்யத்துக்கு போறேன். இத நீங்க உங்க கிட்ட வச்சுக்கோங்க. வால்நட்ஸா? இது சாதாரணமான வால்நட் இல்ல, இது மாயாஜாலங்கள் நிறைந்தது. இந்த ஒவ்வொரு வால்நட்குள்ளயும் ஒரு பிரம்மாண்டமான ஆடை இருக்கு. ஒண்ணு வானத்தை மாதிரி சூரியனோட இருக்கும், அதோட நிலவும் நட்சத்திரங்களும் இருக்கும். ரெண்டாவது பூமி மாதிரி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய மரங்கள், விலங்குகள், பூக்கள், பறவைகளோட இருக்கும். அடுத்தது கடல் மாதிரி இருக்கும், அதுல பவளக்கற்களும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்துங்க. இளவரசி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டா. இப்ப இளவரசர் தனிமையில பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாரு. இந்த ராஜ்யத்தை சுத்தி பார்க்க முயற்சி பண்ணாரு. அப்பா அவரு ஒரு ஆடு மேய்க்கிறவரை பார்த்தாரு. ஐயா, உங்களுக்கு மேல் உலகத்துக்கு போக வழி தெரியுமா? இங்க இருந்து 2 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு வயல்வெளிக்கு போங்க. அங்க ஒரு பெரிய கழுகு கூட்டத்தை நீங்க பாப்பீங்க. அவங்க கிட்ட கேளுங்க. இளவரசர் 2 மைல் தூரத்துல இருக்க மரத்துக்கிட்ட வந்தாரு. நிறைய கழுகு கூட்டங்கள் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் அழுதுட்டு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை கழுகுகளே? இந்த டிராகன் தினமும் வந்து எங்க கூட்டுல இருக்க முட்டைகளை சாப்பிட்டுருது, எங்களோட குட்டி பறவைகளையும் தூக்கிட்டு போயிடுது. ஆனா அதுங்களை எங்களால தடுக்கவே முடியல. ஏன் இப்படி மோசமான பயங்கரமான விஷயத்தை அது பண்ணுது? ஏன்னா ஒரு நாள் இந்த மரத்துக்கு கீழே அது தூங்கிட்டு இருந்தப்ப எங்க குட்டி பறவைகள் ரொம்பவே சத்தம் போட்டு விளையாடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. நாங்க அந்த டிராகன் கிட்ட எங்க குட்டி பறவைகளை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டோம். ஆனா அன்னில இருந்து அது கோவப்பட்டு ஒவ்வொரு நாளும் எங்க குட்டி பறவைகளையோ முட்டைகளையோ தூக்கிட்டு போயிடுச்சு. இது ரொம்ப தவறான செயல். அந்த முட்டாள் டிராகனை தண்டிச்சே ஆகணும். தொலைஞ்சு போன அந்த மலையில தான் இந்த டிராகன்ஸோட சக்திகள் இருக்கு. திரும்பி வர முடியாத அந்த மலைக்கு யாருமே போக மாட்டாங்க. நான் திரும்ப வரேன் வரல அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் போயே திருப்பேன். ஏன்னா நான் ஒரு இளவரசன். அப்பாவிகள் கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அந்த குட்டி பறவைகளை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். அந்த மலைக்கு போக வழிய மட்டும் சொல்லுங்க. கழுகுகள் இளவரசர மலைக்கு கூட்டிட்டு போச்சு. இளவரசர் அந்த மலைக்கு மேல ஏற முயற்சி பண்ணாரு. அப்ப பயங்கரமான இடியும் மின்னலும் வந்துச்சு. அப்போ வானத்துல இருந்து ஒரு குரலும் கேட்டுச்சு. இங்க பாருங்க இளவரசி, நீங்க ரொம்ப தைரியசாலியா நேர்மையானவரா இருக்கீங்க. இந்த கழுகுகளோட நன்மைக்காக நீங்க உங்க வாழ்க்கையவே பணையம் வச்சிருக்கீங்க. இந்த பரிசோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இப்ப பத்திரமா நீங்க திரும்பி போலாம். உங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நாங்க உடனே இங்க வருவோம் இளவரசே. ரொம்ப நன்றி. இப்போ உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. நான் என்னோட ராஜ்யத்துக்கு திரும்ப போய் ஆகணும். என் முதுகுல ஏறி உட்காருங்க, நான் உங்களை பறக்க வச்சு கூட்டிட்டு போறேன். அந்த கழுகு பிரம்மாண்டமான கழுகா மாறிடுச்சு. இளவரசர் மேல ஏறி உட்கார்ந்ததோ அது பறந்து போச்சு. இந்த நேரத்துல இளவரசரோட ராஜ்யத்துல இளவரசர் ரேனுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அரசர் மருத்துவர்களை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா எதுவும் உதவி செய்யல. அங்க ஒரு நாள் இளவரசி மருத்துவர் மாதிரி போனாங்க. என்ன உங்களால குணப்படுத்த முடியுமா? எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா?
உங்களுக்கு வந்திருக்கிறது மனநோய் தான் இளவரசே. எதை பத்தியாவது பொய் சொல்லிட்டீங்களா? யார்கிட்டயாவது நியாயம் இல்லாம நடந்துகிட்டீங்களா? அப்படி ஏதாவது தவறு பண்ணா அதுவே நம்மள நோயாளி ஆக்கி நம்ம சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துரும். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவேன். நீங்க போட்டிருக்க இந்த கவசத்தோட மூணு எக்ஸ்ட்ராடினரி டிரெஸ்ஸும் வரும். அதுல வானத்தை பூமிய கடல ஆட்சி செய்யறவரோட சிம்பிள்ஸும் இருக்கும். அந்த உடைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க பொய் சொல்லலங்கறத எல்லாரும் நம்புவாங்க. எந்த மாதிரியான உடைகள்? அந்த முதல் டிரஸ் கை மாதிரி இருக்கும். அதுல சூரியன், நட்சத்திரங்கள், நிலவு இருக்கும். ரெண்டாவது பூமி மாதிரி இருக்கும். அதுல மரங்கள், பூக்கள், விலங்குகள், பறவைகள் இருக்கும். கடைசியா இருக்கிறது கடல் மாதிரி இருக்கும். பவளங்களும் மீன்களும் அதுல இருக்கும். இளவரசர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு உடை வடிவமைப்பாளர்களை கூப்பிட்டாரு. ஆனா யாராலையும் அதை தயாரிக்க முடியல. அந்த மூணு உடைகளை பத்தி தண்டோரா போட்டு அறிவிச்சாங்க. இளவரசர் ரொனால்ட் இத பார்த்தாரு. அவர் சாதாரண டெய்லர் மாதிரி அந்த அரசவைக்கு வந்தாரு. அரசே, இந்த மூன்று உடைகளும் என்கிட்ட இருக்கு. என்ன இளவரசருடைய அறைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? இளவரசரோட அறையில இளவரசர் ரோலண்ட் அந்த வால்நட்டை திறந்ததும் மூணு உடைகளும் வந்துச்சு. அந்த உடைகளோட பளபளப்பும் அற்புதங்களும் ஒன்னா சேர்ந்து உடம்பு சரியில்லாத இளவரசர் அணிஞ்சிருந்த உடையில மிகப்பெரிய ஒளி உருவாச்சு. என்னால இதை இதுக்கு மேலயும் பொறுத்துக்க முடியாது. இந்த கவசம் எனக்கு சொந்தமானதே இல்ல. இத நான் கஷ்டப்பட்டு அடையலாப்பா. ராட்சசனை சண்டை போட்டு நான் ஜெயிக்கல, ரோனால்டு தான் ஜெயிச்சான். பெரிய இளவரசர் இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவரோட வலியும் உடல்நல குறைவும் காணாம போயிடுச்சு. இப்ப அவர் ரொம்ப ஆரோக்கியமா மாறிட்டாரு. நீங்க சொன்னது சரிதான் மருத்துவரே. நான் சொன்ன பொய்யாலதான் மன நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்பதான் புரிஞ்சது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் சுயநலவாதியா இருந்துட்டேன். நான் போய் நம்மளோட இளைய இளவரசரை கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்ல சகோதரா, நான் இங்கதான் இருக்கேன். என் சகோதரா ரோலண்ட், நீ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. பரவாயில்ல, விடுங்க. அந்த கவசம் உங்ககிட்டே இருக்கட்டும். இது எனக்கானது இல்ல, உனக்கானது. அரசரும் இளவரசர் ரோலாண்டுக்கு தான் அந்த கவசம் சொந்தமானதுன்னு நினைச்சாரு. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உலகத்தை ஆட்சி பண்ணாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் இளவரசர் ரோலாண்ட் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.